ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா, அதனால் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் லாங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறக்காக நான் 1/2 கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு டேரெக்டாக அப்படியே மிக்சிங் பவுலில் சேர்க்காமல் ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஃபுல்லாக சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. அதாவது சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆப்பர் சோடா, அது வந்து லைட்டாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஃபஸ்ட்டே ஒரேடியாக ஃபுல்லாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தோசை ஊற்றுறக்கு தோசை மாவுலாம் வச்சுருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதே அளவே சர்க்கரையை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சு அந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த ஒரு கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. பாருங்கள் லைட்டாக பிஸ் பிஸ்ன்னு ஒட்டி இந்த மாதிரி வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து ஆறிச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இல்லைங்களா, அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பூந்து தேய்க்கிறதுக்காக ஒரு தட்டு மாதிரி கரண்டி வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பூந்தி வந்து அவ்வளோவா வராது. கரெக்டான பதத்தில் அந்த மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பூந்தி வந்து அழகாக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி கரண்டி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நார்மலாக அரிக்கரண்டி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக எல்லாத்திட்டையுமே வச்சுருப்போம். அது கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து அதிக நேரம் இருந்துச்சு அப்படின்னா காரா பூந்திக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மொறுமொறுன்னு ஆயிரும். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பூந்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா காரா பூந்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஆயிருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி போட்டு உடனே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஒரே ஸ்டோக்கில் எல்லாமே எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவில் ஃபுல்லாக நான் இந்த மாதிரி பூந்தி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நம்ம பூந்தி பாருங்கள் பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. இது வந்து அப்படியே சர்க்கரை பாகில் சேர்க்காமல் லைட்டாக மிக்ஸி ஜல் ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் போட்டு மாவு மாதிரி அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க. இது பாதி மட்டும் அரைச்சிட்டு மீதி வந்து அப்படியே சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூந்தி பாருங்கள் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா, ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டே சர்க்கரை பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை பாகோட சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி வறுத்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. முந்திரி மட்டும் இல்லை, திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நெய் கொஞ்சம் கூட சேர்க்காமல் ஒரு லட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க, நீங்கள் பார்க்கல அப்படின்னு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இதோட பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த டைமில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் லாங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.